தற்போது நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்களா, சென்னை சைதாப்பேட்டை திடீர்நகர் பகுதியை சேர்ந்த ஒரு அடையார் கூவமாறு செல்லக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். அந்த காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர் இளவரசன் காண்பித்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியை சேர்ந்த உன்னி கிருஷ்ணன், திடீர்நகர் பகுதியை சேர்ந்த உன்னி கிருஷ்ணன் அவருடைய மகன், 14 வயதான சாமுவேல் என்கிற அவர் மகனானவர் நேற்று வந்து நண்பர்களோடு வந்து இந்த அடையார் கூவமாற்றில் குளித்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தார். அந்த நாம் பார்க்கக்கூடிய அந்த இடம் பார்த்திங்கன்னா, இந்த சைதாப்பேட்டை மேம்பாலம் இருக்கிறது, அதுக்கு அருகில் உள்ள அந்த மணற் குன்றுகள் இருக்கிறது, அது பகுதியில் தான் அவர் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அந்த எதிர்பாராத விதமாக நீரில் வந்து கொஞ்சம் அதிக அளவு கழிவுநீர் கலந்த நீர் அதிக அளவில் சென்றதால் அவருடைய கால் வந்து சேற்றில் மாட்டிக்கொண்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அதை அருகில் இருந்த அவர்கள் இரண்டு நண்பர்களை அதிர்ஷ்டவசமாக கரை திரும்பினர். அவர்கள் தெரிவித்த தகவலின்படி பார்க்கும் பொழுது அந்த சாமுவேல் என்ற மாணவன் வந்து மாயமடைந்திருக்கிறார், அங்கே இருந்த இடத்திலிருந்து மாயமடைந்திருக்கிறார். உடனே தீயணைப்பு துறையினருக்கு நேற்று மாலை 5 மணி அளவில் தகவல் தெரிவிக்கப்பட்டு நேற்று தொடங்கி இரவு முழுவதும் தீயணைப்பு படையினர் தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இன்று வரையும் வந்து அந்த மாணவன் இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது, அவருடைய தற்போது நிலை என்ன என்பது குறித்து தெரியவில்லை. நேற்று அது மட்டும் இல்லாமல் அந்த ஆளில்லா பறக்கும் அந்த ட்ரோன் கேமரா கொண்ட அதிலும் ஒளிவிளக்குடன், அதாவது வெளிச்சத்தின் லைட், இரவு நேரங்களிலும் ட்ரோன் கேமராவில் வெளிச்சம் பொருத்தப்பட்ட லைட்டுடன் வந்து தேடுதல் ஸ்பாட் லைட் என்பார்கள், அந்த தேடுதல் பணியிலும் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது வரை அந்த மாணவன் இருக்கக்கூடிய இடத்தை தேடவில்லை. இருப்பினும் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தோய்வில்லாமல் தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். நேற்று இரவு பணியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர் இந்த தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து இப்போ காலையிலும் தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சுமார் 4 அதாவது ரப்பர் படகுகளில் அந்த தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இருப்பினும் இந்த பகுதியை சேர்ந்த அந்த இளைஞர்களும் பகுதி வாசிகளும் இந்த பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தீயணைப்பு துறையினர் வந்து நம்ம இது குறித்து கேள்வி எழுப்பிய பொழுது அந்த மாணவன் மீட்கும் முறையில் எங்களது பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறோம், அப்படி அவர் கரை எங்கே ஒதுங்கியிருக்கிறார், இங்கிருந்து செல்லக்கூடிய இந்த நீரானது வந்து தொடர்ந்து வந்து கடலில் தான் கலக்கும், ஆனால் இங்கிருந்து இரவு முழுவதும் வந்து கடற்கரை வரை தொடர்ந்து தேடுதல் பணியானது நடைபெற்று வருகிறது. இருப்பினும் தற்போது வந்து சுமார் ஒரு 25 மேற்பட்ட தீயணைப்பு துறையினர்கள் இப்போ இந்த காலை நேரத்தில் இந்த தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்பகுதி மக்களும் அது அந்த சிறுவனை மீட்க வேண்டும் என்று நேற்றிலிருந்து இங்கே தூங்காமல் இந்த காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் சரவணன். இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அடுத்த கட்டமாக தீயணைப்பு துறை சார்பில் இன்னும் கூடுதலாக 4-5 ரப்பர் படகுகளில் தேடும் பணியானது நடைபெறும் என்று தீயணைப்பு துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாகவும் தீயணைப்பு துறையினர் இந்த கரை ஒட்டிய பல்வேறு பகுதிகள் தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று காவல்துறைக்கு அவர்களுடைய நண்பர் சாபுவேல் நண்பர்கள் தெரிவித்த தகவலின்படியானது இந்த பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தேடுதல் வேட்டையானது அந்த சிறுவனை மீட்கும் வரையில் இங்கே இருக்கிற பொதுமக்களும் இங்கே இருக்க தீயணைப்பு படைகளும் இந்த பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சியில் இந்த பகுதியை சேர்ந்த 2 மீனவர்களாக தான் இந்த பகுதியில் மீன் பிடிப்பவர் ஆற்றில் மீன் பிடிக்கக்கூடிய 2 வந்து தொடர்ந்து இந்த தேடும் பணியில் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நம்ம ஒளிப்பதிவாளர்கள் காண்பித்து கொண்டிருக்கிறார் இளவரசன் அவர்கள். தற்போது அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் பார்க்கும்பொழுது ஒரு கால் சேற்றில் மாட்டினால் அது எந்த அளவுக்கு புதைந்து செல்லும், திரும்பி அவர்கள் மேலே வர முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய சூழல் தான் இங்கே இருக்கிறது. ஏனென்றால் பார்க்கும்பொழுது சுமார் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து இந்த அடையார் ஆறானது இப்போ கூவமாறாக மாறி இருக்கிறது. அப்போது நல்ல நீரானது சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வீடுகள், கட்டிடங்கள், தொழில்நுட்ப இயக்கங்கள்லாம் இயங்கி வரக்கூடிய நீர் அங்கே இருக்க கழிவுகள் மட்டும் இங்கே தேங்கி இருக்கக்கூடியதால் இந்த பகுதியில் சேரில் கால் மாட்டினால் அவர்கள் மீட்கும் பணியானது ரொம்ப தோய்வடி என்றே தெரிவிக்கிறார்கள். ஆனால் இருப்பினும் தொடர்ந்து தீயணைப்பு படையினர் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நகையை அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.